அமுதா அமுதா அம்மா இங்க வா சட்டை வச்சிருமா நான் கழுவிக்கிறேன் அப்படி வை இங்க வா இன்னைக்கு ரொம்ப நேரம் விளையாடாம சீக்கிரமா போய் தூங்கு சரியா ஏம்மா காலையில உன்னை பார்க்க முக்கியமான ஒருத்தர் வர போறாங்க என்னையா யாரம்மா அதான் காலையில எந்திரச்ச உடனே பார்க்க போறியே போய் தூங்கு சார் ஒரு டைலை கிராக் பண்ணும் சார் 100% பியூர் கோகைன் கன்சீடில் டைல் சார் எத்தனை கிலோ ஆல்மோஸ்ட் டன் சார் 900 கிலோ வருது இதோட ஒர்த் எப்படியும் 800 கோடி மேலே இருக்கும் சார் டவுட் இல்லை சார் பிகஸ்ட் ட்ரக் பஸ்ட் எவர் பாய்ஸ் விடியறதுக்குள்ள இந்த ட்ரக் பஸ்ட் போஸ்டிங்கில் இருக்கிற எத்தனை பேரை காவ வாங்க போகுதுன்னு தெரியல ஸோ அண்ட் லைக் எட் வேர்ட் ஃப்ரம் நாராயணன் அவர் ஓபிஜி ஹெட் ஒரு வாரத்தை கூட வெளியே போகக்கூடாது That includes your family as well. Yes, yes sir. Thiru phone mattum on la irukkatum. Yes, sir. He should be the only contact person. Yes, sir. Ye number la call vandha mattum vidu. Yes, sir. Okay. Number me. Vandi kete transport la signal kuduttu anbu. Temmel thana thappu illa. Police patti vadhe theriyadhu anbu. Pepper. Ye motta sarkum poche. Nee vera appalinda. Madri sonnadhe thirumba thirumba sollitiruka. Yes, sir. Kela anbu. Ottuko. சத்தியமா சொல்றேன் எங்க தப்பு நினைச்சு தெரியல நம்பர் வாட்டி காசோட சிங்கிள் குத்திட்டேன் வேலை தப்பு இல்ல நம்பர் அன்பர் தானா நீ சொன்ன நான் உனக்கு பத்தி தெரியலடா நீ சொன்னா போய் பேசு யாரு அண்ணா உங்க கையில மொத்தமா தூக்கி கொடுத்துட்டு முழிச்சுட்டு இருக்கியா யாரு நீ உங்க கொக்கன் எங்க இருக்குதான் எனக்கு தெரியும் அடக்கலோட தம்பி தானே நீ அண்ணா கிட்ட பேசணும் ஏற்பாடு பண்ணு அண்ணா பேச மாட்டாரு டீலர் என்ன சொல்லு கொக்கைன் இருக்கிற இடத்து சொல்றா போலீஸ் வராம பாத்துக்கிறா எனக்கு ஒரு 20 கிலோ வேணும் 20 கிலோ மார்க்கெட்ல எவ்வளவு தெரியுமா 20 கிலோ எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது ஆனா 900 கிலோ எவ்வளவுன்னு எனக்கு தெரியும் சிக்னல் இருவதில்லை எவ்வளவு கிலோ வேணும் எடுத்துக்கோ உனக்கு என் சர்க்கஸ் யூஸ் பண்ண
அவங்க யாருன்னு தெரியணும். இன்னைக்கு ராத்திரி அவங்க சாரணும். கொடைக்கலாம் ஏரியாக்குள்ள கால் எடுத்து வைக்க இன்னொரு காக்கி சட்டை யோசிக்கணும். மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் யோசிக்கணும். கூட இருக்கிற அவனை ஃபோன் அடிக்கலாம்பு. அண்ணன் ஃபோன் வேற சுவிச் ஆஃப்ல இருக்கு. இவ்வளோ நேரமா அண்ணன் வரலனா டவுட்டா இருக்கு. பால் பாண்டி எல்லாரும் ஐஜி கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துட்டாங்களா சார்? இல்லை சார், வேணும் இல்லை, ஒவ்வொருத்தராக தான் வந்துட்டுருக்காங்க. ஆமாம் சார். ஓவர் நைட்டில் பணக்காரனாகிறதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஐயோ புரியுது சார். அப்படிப்பட்ட ஒரு ராத்திரி தான் இது. சரி அப்படின்னா செட்டில் ஆகிடலாம். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட குடும்பத்தோட காலி பண்ணிடுவாங்க, பார்த்துக்க. புரியுச்சா? மிஸ் ஆகலை புரியும். ஏய் என்னடா உன் பிரச்சனை? ஒரு வாட்டி சொன்னா புரியாத உனக்கு? திரும்ப திரும்ப கால் பண்ணி ஏன் நீ உயிரை வாங்குற? பிஜார் ஸ்காட் ஹட், அவனோட பாய்ஸ் நாலு பேர், டெரு சுதாகர் ஜோசப் குமரன். இந்த அஞ்சு பேரையும் விடயத்துக்குள்ள நான் போடுறேன். அவனோட மொத்த டீடைல்ஸ் எனக்கு அனுப்பு. ஹலோ ஹலோ, எங்க இருக்கியா சார்? நீ போட வேண்டியது அஞ்சு பேர் அல்ல. எது? அவன் கேங்கில் எவனும் ஒரு இன்ஃபார்மர் இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஒவ்வொருத்தரும் இருக்கா? எவனோ ஒருத்தன் ரெண்டு வருஷமா பிஜாக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கா. ஏன் உயிரை வாங்குற எப்படி? சார் சார் சார், 9000 கிலோ சார் உங்க மொத்த குக்கைன். கோஸ்ட் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதா சார்? நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? நீ அடைக்கலத்தை நெப்போலியன் கான்ஸ்டபிள், திருநெல்வேலி மாவட்டம். மாணிக்கவேல் ஐயாவை பார்க்கணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிற. எந்த ஸ்டேஷன், என்ன விவரம்? ஓ, நீங்க தானே அது சொல்லிட்டு இருந்தாரு. ராத்திரியில் வந்திருக்கீங்க? இவ்வளவு தூரம் இருக்கும்னு எதிர்பார்க்கல சார். நாளைக்கு டியூட்டியில் இருக்கணுமா? ஏமா, யார் நீ ஸ்டேஷனுக்குள்ளே வந்து கை வைக்கிற?
ஏய் உன் தங்கச்சேடா கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டேன் வச்சு. ஏய் இப்படி பல்லு வச்சிருந்தா பல்லங்கள்லாம் பேத்துருவாங்க. படிக்கிற பசங்களாச்சே கை வைக்கக்கூடாதுன்னு பாக்குறேன். சார் என்னமா எங்க காலேஜ் தான் சார் ஃப்ரெண்ட்ஸ் சார் கூட்டிட்டு போலான்னு வந்தோம். இது கூட்டி போறியா என்ன ஸ்கூல இது என்ன பண்ணான்னு தெரியுமா ரயில்வே ட்ராக்ல தண்ணி அடிச்சிட்டு ஸ்பீக்கர் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க. கண்ட்ரோல் ரூம்க்கு கம்ப்ளைன்ட் வந்து கூட்டி வந்து வச்சிருக்கேன். போய் உட்காருமா இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இன்ஸ்பெக்டர் இவருக்கு தெரியும் சார் வரவங்களாம் இதே சொல்லுங்க போமா போ போய் அப்படி ஓரமா உட்காரு வா. அது ஒண்ணு இல்ல சார் புது கமிஷன் ஆஃபீஸ் கட்டி ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் சிஎம் டேட் கொடுத்து திறக்கல அதனால தான் அப்படியே இருக்கு. சார் பசங்களுக்கு சார் சரி சரி சார் மெயில் எல்லாம் அர்ஜென்ட்டா மீட்டிங்னு வெளியே போயிருக்காங்க வரத்துக்கு லேட் ஆகும் நீங்க அப்படி போய் உட்காருங்க. சரி சார் ரூரல் செஷன் போட்டு போறாங்க சிட்டி செஷன் கேட்டுவாங்க சில்லற தானா வரும் கடைசி மாமலா இருந்தாலும் 500 ஆனூர் தேரும். எத்தனை மணிக்கு 8:30 மணிக்கு சார். ஐயா 4 டோல் கிராசிங் டைம் கரெக்டா இருக்கு ஐயா 4வது டோல்ல இருந்து 5வது டோல்ல கிராஸ் பண்றது மட்டும் 2 மணி நேரம் ஆயிருக்கு ஐயா. சரி வெய் வெய் புரியல சார் கையில என்ன சார் காலையில சின்ன ஆக்சிடென்ட். ஓ டியூட்டியா ஆஃபா டியூட்டி முடிஞ்சு சார் ஸ்டேஷன்லேருந்து வந்துகிட்டு இருந்தேன் வர வழியில் பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஸ்டேஷனை ஏட்டு யாரையும் பிடிச்சி ஏறிட்டு இருந்தார். கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்ததுல நோ ஐடி பர்சனு ஆளை பார்க்க வேற தாடி கடிமா மாறி இருந்தான் சார். சார் முகத்தை பார்த்தே பேச மாட்டேங்கிற சார். அதான் விசாரிச்சுட்டு காலையில் அனுப்பலான்னு ஜீப்பில் உட்கார வச்சுருங்க சார். கஃப் பண்ணிருக்கல ஆ பண்ணிட்டேன் சார். கிலோலா கொன்னது இவனுங்க தான் தெரிஞ்சும் எதுவும் பண்ண முடியல. என்ன பண்ணுறது சார் நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ளேயே அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தேர் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் சார். ட்ரக்ஸ் மட்டும் இல்லை சார் கூடவே நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். யூ ஒன் பிலீவ் சார் இந்த இவன் ஹேட் அ கேட்லிங் கன். ஆனால் என்ன மாட்டின 7 பேரும் கீழே வேலை செய்கிறவங்க சார் டிரான்ஸ்போர்ட் சப்ளைஸ் அந்த மாதிரி அவனுக்கு எதுவும் தெரியல சார். அஞ்சம்மலுக்கு மேலே எந்த ஒரு பாட்டிலும் கலந்துடாத. அது குடிச்சதுக்கப்புறம் உள்ளே போய் வேலை செய்ய 15 நிமிஷம் எடுக்கும். ஆனால் கண்ணு முழிக்க 7-8 மணி நேரம் வரை ஆகும். இன்ஃபார்மெண்ட் யாரு? மை பாய் சார் அஜாஸ் அஹமத். பார்த்து சேஃபாக இருக்கு சொல்லியா? ட்ரக் இருக்கு ஸ்பாட் யாருக்கும் தெரியாது இல்லை. நான் நீங்கள் மை பாய்ஸ் கமிஷனர் ஆஃபீஸ் சேஃபான ஸ்பாட் தானே சார்? சிட்டிக்குள்ளே இதை விட சேஃபான ஒரு பிளேஸ் கிடையாது. நம்ம கமிஷன் ஆஃபீஸ் பழைய பிரிட்டிஷ் பில்டிங் இருந்தனால ரைட் அண்டர் தி பில்டிங் ஒரு சீக்ரெட் பேஸ்மெண்ட் இருக்கு சார். ரெக்கார்ட்ஸில் காட்டுற வரைக்கும் நாங்கள் சீஸ் பண்ண எல்லா எவிடென்ஸையும் அங்கே தான் சார் சேஃப்கார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இப்படி ஒரு இடம் இருக்குன்றதே லா அண்ட் ஆர்டரில் இருக்கிற யாருக்கும் தெரியாது சார். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப் சார். நீங்கள் எல்லாம் வெளியே இருங்கய்யா போங்க ஹேவ் எ ட்ரிங்க். யோ அதான் அவனுங்களுக்கு ட்ரைனிங்கே முடிய போதில்ல ஒரு நாள் தானேயா போ சொல். மறுபடியும் சொல்கிறேன் அஞ்சம்மலுக்கு மேலே எந்த ஒரு பாட்டிலும் கலந்துடாத. பாயிண்ட் லெவல் அதிகமான கூட ஓவர் டோஸில் செத்துருவாங்க பார்த்துக்க. மேட்டர் ரொம்ப பெருசு. மினிஸ்டர்ஸ் லெவலில் இன்வால்மெண்ட் இல்லாமல் இவ்வளோ பெரிய கன்சைன்மெண்ட் புல் ஆஃப் பண்ணது பாசிபிலிட்டியே கிடையாது. ஃபார் சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் நம்ம இதை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சார் பசங்களை சேஃபாக இருக்கு சொல்லு. விஷயம் வெளியே லீக் ஆகக்கூடாது சார்.
இந்த மொத்த ட்ரக்ஸ் நம்ம சொசைட்டிக்குள்ள வந்துச்சுனா என்ன ஆகும் உங்களுக்கு? யோ ஒருவேளை பாசிபிலிட்டிஸ் புரிஞ்சிக்கையா? வா வந்து நின்று ராஜேடு. நோ சார், ஐ அம் அண்டர் மெடிக்கேஷன். சரியா, வந்து கம்பெனி கொடு. மறக்காம ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேர் இருக்கு. இவனுக்கு தலைய கொண்டு வரணும். லைஃப் டைம் செட்டில்மெண்டா. மொத்த போலீஸ் ஐஜி கேஸ் தான் இருக்காங்க. அவனுக்கு சாவு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம தொழில கை வைக்கிற நினைக்கிற ஒவ்வொரு போலீஸ்காரங்களும் ஈரக்கொலை நடக்கணும். துணிஞ்சமாயிருங்கடா. சிபிசிடி இன்ஃபார்ம் பண்ணுப்பா சார். வேணையா வேணாம், யாருக்கும் தெரியவேணா.
ட்ரக்ஸ் கூட போட்டோம், ஆனால் ஒரு போலீஸ்கார் உயிர் கூட போகக்கூடாது. போகக்கூடாது. இந்த ப்ரெஸ் மீடியாக்கெல்லாம் தெரிஞ்சா மொத்த டிபார்ட்மெண்ட் பேர் கட்டணுயா? ஏதாவது பண்ணியா? ரிட்டையர் ஆகிற நேரத்தில் மரியாதை ரிட்டையர் ஆன பிடிச்சு மரியாதை ரிட்டையர் ஆகும் சார். ஏதாவது பண்ணியா? ஐயோ அம்மா, யாரும் எதுவும் சாப்பிடாதீங்க, குடிக்காதீங்க, எல்லாம் தூக்கி போடு. சரிங்க சார். இவங்களை என்ன சார் பண்ணுறது? இரு. எங்க லாரி தான் சார், கேட்டரிங் லாரி சார். டிரைவர் எங்க? டிரைவர் வந்து நாளைக்கு தான் லாரி எடுக்கணும்னு தனி போட்டி உங்களை மாதிரி ஓட்டுவியா? எனக்கு லாரி எல்லாம் ஓட்ட தெரியாது சார். டூ வீலர் தான் சார் ஓட்ட தெரியும். நீ ஓட்டுவியா? நமக்கு லாரி எல்லாம் ஓட்ட தெரியாது சார். பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா பாரு சார். என்னாச்சு சார் உங்களுக்கு? யோ, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், சொல்லது மட்டும் செய். போ. பார்க்க வேற தாடி கடிமா மாறி வந்தான் சார். சார், முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிற சார். அதான் விசாரிச்சுட்டு காலையில் அனுப்பலான்னு ஜீப்பில் உட்காரச்சிருங்க சார். டேய், வண்டி எப்படி தெரியுமா உனக்கு? டேய், உன்னை தாண்டா லாரி ஓட்டிவியா? செவிடா நீ. டேய், நான் சொல்றது உன் காதில் விழுல. டேய், உனக்கு வண்டி ஓட்டு தெரியுமா தெரியாதா? ஓகே. நீங்க விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், உண்மையில எந்த கேஸும் வராது, அதான் பாத்துக்கிறேன். புரியுதா? போ. முடியாது. வண்டி ஓட்டு தெரியும் சொன்ன? தெரியும்னு தான் சொன்னேன். லாரி எடுக்கிறேன்னு சொல்ல. என்னடா கஃபே கழட்ட அதுவும் குரல் வச்சுரியா? பின் என்ன சார், தாடி வச்சா தப்பா? புது சட்டன் கூட பார்க்காம உங்க ஆளு கொத்தா பிடிச்சிருக்கிறாரு. சட்டெல்லாம் வர கிழிஞ்சிருச்சு. கவர்மெண்ட்ல யாராவது சொன்னா விட்டுறேன் உங்கள் ஆளுங்க சொன்னாங்க. இந்த பேச. ஹலோ, என்ன டெல்லி பஸ் ஏறிட்டியா? நான் டெல்லி இல்ல, விஜய் பேசுறேன், ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். நீங்க யார் உனக்கு? நளினி, ப்ரொபேஷன் ஆஃபீஸர், புழல் ஜெயில். இவ அக்யூஸ்டா? அது முன்ன, இப்போ இல்ல. அவன் ஒரு ஆயுள் தண்டனை கைதி. ரெமிஷன்ல 4 வருஷம் கட்டாகி 10 வருஷம் ஜெயில இருந்துட்டு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கான். அவன் கையிலேயே ரிலீஸ் ஆர்டர் இருக்குமே. நீங்க பார்க்கல? கைதினா தாடி வைக்க கூடாது. எப்படி மேம்? ஸ்பெஷல் பெட்டிஷன் சார், வேண்டுதல். உங்களுக்கு என்ன பிரச்சனை அத சொல்லுங்க மேம். இங்க ஒரு எமர்ஜென்சி, ஒரு 80 கிலோமீட்டருக்கு லாரி ஓட்டணும். இங்க வேற யாரும் இல்ல. இவன் லாரி எடுக்க சொன்னா எடுக்க மாட்டேன்றான். நீங்க ஜியோ தானே, கொஞ்சம் சொல்லுங்களே. டெல்லி எதுக்கு சார் லாரி எடுக்கணும்? அவன் அதெல்லாம் செய்ய மாட்டான். நீங்க முதல்ல அவனை அனுப்பி வைங்க மேம். மேம், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. 10 வருஷமா அவன் குழந்தைய அவன் பார்த்தது கிடையாது. இவ்வளோ வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு பெரம்பலூர்ல இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் இருக்காங்கிறதே இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நாளைக்கு காலையில தான் முத முதலாம் அவன் அவன் பொண்ணை பார்க்க போறான். அதுக்குள்ள உங்க பிரச்சனையில ஏன் சார் அவனை இழுக்கிறீங்க மேம்? ஒவ்வொரு கைதிக்கு ஒரு காரணவருக்கு ஒரு கதை இருக்கும். ஆனா இங்க சிச்சுவேஷன் கொஞ்சம் சீரியஸ். நிறைய போலீஸ்காரன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். தயவு செஞ்சு லாரி எடுக்க சொல்லுங்க ப்ளீஸ். பேசு. ஹலோ டெல்லி, கொஞ்சம் அந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னு கேட்டு உதவி பண்ண. என்னால முடியாதுமா, முடிஞ்சு போன வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்குது. தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்கம்மா. நான் பஸ் ஏறிட்டு உங்களை கூப்பிடுறேன். இல்ல டெல்லி, டேய் உங்கள்கிட்ட கடைசியாக கேட்குறேன், வண்டி எடுக்க முடியுமா முடியாதா? அவுத்துடுங்க சார், நான் கிளம்பணும். சொல்லிட்டே இருக்கேன்.
பாக்கெட்ல ஆர்டர் ஷீட் தானே இங்க பாரு இந்த 3 வருஷத்துல மேல ஒரு சின்ன கேஸ் வீந்த கூட அது கேன்சல் ஆயிடும் திருப்பி உள்ள போறோம் தெரியும்ல பொண்ணு இருக்கிற காபுங்க எனக்கு தெரியும் ஒரே ஒரு ஃபோன் கால் போதும் உன் பொண்ணை நைட்டோட நைட்டாவே வேற ஹோம் கணப்பிடுவேன் அவ எங்க இருக்கான் தெரிஞ்சுக்கவே உனக்கு 10 வருஷம் ஆகும் பாக்குறியா இல்ல மரியாதையா வண்டிட்டு கிரியா உண்மை சொன்னா உட்றுவானே நினைச்ச போலீஸ் பத்தியே காட்டறல்ல ஏ உனக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கு நீங்க மட்டும் தான் மனுஷங்களா அண்ணா போலீஸ்காரனுக்கு குடும்பம் இல்ல இந்த ராத்திரி போலீஸ் ரோந்து போகாத ராத்திரி இந்த ராத்திரி மட்டும் எத்தனை கிரைம் நடக்க போகுதுன்னு காலையில பேப்பர் படி அப்ப புரியும் டியூட்டி பார்க்க வேண்டிய போலீஸ் தனி அடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு கை தான் கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டாங்கறதும் பேப்பர்ல வருமா சார் டேய் உனக்கு உன் பொண்ண பார்க்கணுமா வேணாமா मदले क्लॉक के वजह से पैसा मिल पड़ा, अम्मा राउंड सुनाकर ना प्रणीत ना मार दिया। ஓடி தெரியுமா தெரியாதரா என்னாச்சு சார் பிரேக் அடிச்சு ஒரு பக்கமா இழுக்குது நாலு கட்டையும் ஆடுது மூணாவது கேர் சரியா ஓடல 80 கிலோமீட்டர்லாம் போகமானு தெரியாது சார் 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 நெல்லை மேல சத்தியம் சார் வண்டி இப்பதான் இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சி விட்டு இருக்கு இந்த ஆளுக்கு வண்டி ஓட்ட தெரியல வண்டி எல்லாம் சம கண்டிஷன் சார் இல்ல தெரியாமல ரூட் அடிச்சிட்டு இருக்கோம் போய் என்ன கேளுங்க நீ யாரு சார் மேல இருக்க போட பா சார் அதுல இருக்க காமாச்சி நான் தான் லாரி ஓனர் சார் இத பா நீ என்ன கேக்காம எதுவும் பண்ண கூடாது புரியல அங்க போய் நில்லு சார் சார் ஒவ்வொரு ஆபீசரையும் பார்த்து பொறுமையா தூக்கி லாரி பின்னாடி உட்கார வைங்க இங்க பாருங்க இங்க நடந்தத காரணத்தை கொண்டு வெளிய சொல்றாங்க மீர் ஏதாவது வெளிய போச்சு மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள உட்கார வச்சிருவேன் டேய் போய் ஹெல்ப் பண்ணு போ டேய் வா வா கைதி வரசே இல்ல வரசே இல்லடா வசல வசல ஆ ஆ விஜய் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு பல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு டாக்டர் ஹார்ட் பீட் கூட அதிகமா இருக்கு சில பேர் ब्लड வாமிட் பண்ணாங்க காதுல இருந்து ப்ளீட் ஆகுது டாக்டர் கொஞ்சம் பயமா இருக்கு ஓகே ஓகே லிசன் இந்த செடேட்டிவ் ட்ரக்ஸ் இருக்குல்ல ப்ரோடிசைலம் பிடாசோலம் கெட்டமைன் லோஹிப்னால் இதுல எது ஆல்கஹாலோட mix ஆனாலும் ரியாக்ஷன் எப்படி தான் இருக்கும் விஜய் 5 hours குள்ள ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சோம்னா காப்பாத்திடலாம் அப்படி இல்லனா ரொம்ப கஷ்டம் கார்டியாக் அரெஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு டாக்டர் என்னால ஹைவே வழியே வரவே முடியாது and இது வெளிய இருக்கு தெரிய கூடாது it's a bit complicated to explain நீங்க லொகேஷன் அனுப்புங்க டாக்டர் நான் சீக்கிரமா வந்துறேன் ஓகே சீக்கிரம் வாங்க ஆ விக்னேஷ் சார் என் பேக் உள்ள வச்சிட்டு எவ்வளவு பெட் ரெடியா இருக்குன்னு பாருங்க எக்ஸ்ட்ரா பெட் கூட தேவைப்படும் சுத்தம் கால முடி Oh, no.
போறோம். டேய், இந்த கர்மத்தை எப்பறா ஆப் பண்றது? ஃபர்ஸ்ட் போட்டேன் சார். சார் செகண்ட் இல்ல ஃபர்ஸ்ட். அதான். ஹலோ, சொல்லுங்க ஐயா. சரி முத்து, இப்ப அங்க கமிஷன் ஆபீஸ்ல டியூட்டில எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் நைட் டியூட்டில ஒரு 3 பிசி இருக்கேன் ஐயா. ஆபீஸ்ல? ஆபீஸ்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஐயா. அந்த லோக்கப்ல இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் தவிர வேற யாராச்சும் இருக்காங்களா? டிடி கேஸ்ல ஒரு 4-5 ஸ்டூடண்ட் இருக்காங்க ஐயா. சரி, மத்த ஸ்டேஷன்ல அலர்ட் பண்ணுங்க. மொத்த பிசியும் கமிஷன் ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. நானும் வந்துட்டே இருக்கேன். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம பிசிக்குல வச்சு எல்லா கதையும் போடுங்க. புரியுதா? புரியுது ஐயா. ஐயா எது எதுக்கு ஐயா? டேய், கேள்வி கேக்குறத விட்டு சொல்றது மட்டும் செய்யுங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் எல்லாருக்கும் அலர்ட் பண்ணுங்க. ஓகே. கை மடிக்கு சொல்ல சொல்ல தூக்கி விடா. சமயபுரம் நாங்க கமிஷன் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். அங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரா? முரளி சார் இருக்காரா? யாரும் இல்லைங்களே சார். எஸ்ஐ இருக்காருங்களா? எப்பயும் கலண்டர் இல்ல ஸ்டேஷன்ல. அதே இருக்கு. யாரும் இல்லைங்களே ஐயா. அவரோட மொபைல் நம்பர் மட்டும் கொடுங்க. 98. அவர் செல்போன் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஐடி கேஸ் ஒரு தகவல். ஐடி கேஸ் சொன்னாங்க. வேற எதுவும் சரியா தெரியலங்க ஐயா. நீங்க அங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இங்க நானும் இன்னொரு பிசி மட்டும் தான் இருக்கோம். வந்தா கொஞ்சம் கமிஷன் ஆபீஸ் கூப்பிட சொல்லுங்க. சரி சார், வந்தேன். கமிஷன் சார் நீ படுக்க ஏத்தி படுக்க வச்சிருக்க. டேய் பாவடாய், அப்படியே பாத்துட்டு வா. தலையில சுத்தி நீயா சுத்திட்டு என்னமா படிச்சான். இங்க பாரு, நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இங்க வர போறோம். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர். ஆனா பூண்டி ஹைவேஸ் வழியா போக முடியாது. கட் ரூட் வழியா தவக்குடி வரை போய் அங்க இருக்கிற ஹாஸ்பிடல் இவங்க எல்லாம் விட்டுட்டு தான் நம்ம கமிஷன் ஆபீஸ் போக முடியும். புரியுதா? ரூட் தெரியும்ல. போ போ சொல்லு சார். மேப் பார்த்தா போறோம். முடிஞ்சிச்சு. லோக்கல்ல யாரா இருக்கீங்களாப்பா? சார், கலணிக்கு வேற ரூட் இருக்கா? நமக்கு தெரியாத ரூட்டே கிடையாது. கூகுள் மேப்புக்கு தெரியாத ரூட் கூட நமக்கு தெரியும். ஆனா ஒரு கட் ரூட் இருக்கு, கொஞ்சம் சுத்து சார். பரவாயில்லையா? வழி தெரியும்ல. மாதாவூர்த்து உள்ள பூந்தீங்கன்னா தேவஞ்சேரி ஐயம்பேட்டை திட்டக்குடி. லாரி போமா? லாரி போமா? வா, அங்க மல்லாரி மட்டும்தாயா? நடுவுல ரெண்டு செக் போஸ்ட் இருக்கு. அதுலயும் உங்க ஆளுங்களுக்கு காசு கொடுத்தா கையாட்டிடுவாங்க. இவனையும் வண்டியில ஏத்திக்க சார். எதே ரூட் தெரியாமலாம் வண்டி ஓட்ட முடியாது. டேய் சார், வந்து வண்டியில இரு சார். வாடா. என்ன சார் ரொம்ப இருக்கு? நான் சார் வரணும். சுத்தபா பாடு, சுத்தபா. ஏற்கனவே இந்த கேக்க மாடுகள் வேற ஏத்தி வச்சிருக்கேன். ஒரு ஓனர்ன்ற மரியாதை இல்லாம நீங்க பாட்டு வண்டி எடுத்து போயிட்டீங்களா? இப்ப நாங்க சேர் பாத்திரம் போட்டு எப்படி சார் போகுது? ஒரு இதுக்கு பைசா போடு சார். டேய், நான் உங்ககிட்ட என்ன பெர்மிஷன் கேக்குறேன் நினைச்சீங்களா? 40 போலீசாருங்க மயக்கம் போட்டுருக்காங்க. சாப்பாடுல என்னடா கடந்தீங்க? ரெண்டு பேரையும் உள்ள தூக்கி போட்டுருவேன். அப்புறம் தொழில் பண்ண முடியாது, பாத்துக்க. வண்டியில ஏற சார். ஆட்டை நரி தின்ன கணக்கா ஒரு பக்கெட் பிரியாணி தனியா திருட்டு குத்துக்கலாட்ட உட்காந்துருக்கா. அவனுக்கு மட்டும் எப்படி சார் உண்டாவல? திருச்சி புள்ள காமாட்சி பிரியாணி எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா சார்? ஆமா ரகா, நீ போனீங்கன்னா தான் நம்ம லாரிக்கு பாதுகாப்பா இருக்கும். போயா டேஷன் ஃபோன் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு சொன்ன பதில் தான் எங்களுக்கும் சொல்கிறாங்க. எங்கேயுமே பெரியாது இல்லையா? பிசி மட்டும் தான் இருக்காங்களாம். ஐயா, எல்லா கதையும் சாத்திடலாம். நம்ம 4 பேர் இருக்கோம், சமாளிச்சிடலாம். கதவை சாத்திட்டு அவங்க எத்தனை பேர் வராங்கன்னு தெரியாது. வெறும் லாட்டி வச்சுட்டு நம்மளால் எத்தனை பேரை சமாளிக்க முடியும்? ஐயா, நம்மளை தானே பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதான் கவலையாக இருக்குது. நம்மளெல்லாம் நேர்ந்தா விட்டுருக்காங்க. எனக்கு இன்னும் 5 சர்வீஸ் தான் இருக்குது. கடைசி காலத்தில் வெட்டு குத்து வாங்கிட்டு என்னால் இழுத்துட்டுலாம் படுத்துட்டு இருக்க முடியும். அதுக்கு இல்லைங்க ஐயா, என்கொயரின்னு வந்தால் நம்மளை தானே நோண்டுவாங்க. ஏமா சொன்னாயா? முதல்ல மேலேருந்து ஆராயப்பாங்க. அவங்க போய் சொல்லிக்கிட்டோம். உங்களுக்கெல்லாம் என்ன மறந்துடுச்சா? 2 முன்னாடி காஜாப்பேட்டை ஸ்டேஷனில் 3 போலீஸ்காரங்க நைட் டியூட்டியில் செத்தப்போ இதே மாதிரி தான். எந்த மேல் அதிகாரியும் ஃபோன் எடுக்கல. உசுறு விட்டுறாமல் இங்கேருந்து போகிற வழி பார்ப்போம். எது வந்தாலும் இந்த ராத்திரி முடிக்கட்டும். ஐயா, அந்த பொண்ணு 4 பசங்க இருக்காங்க. அவங்கள தானே அனுப்பிச்சிடலாமா ஐயா? யோ, இவ்வாறு ஏதாவது சொல்ல போய் நாளைக்கு என்கொயரின் வந்தால் நீ தயா மாட்டுவ. அது இது விதிப்படி நடட்டும். நீ வா. அடுத்த லெஃப்ட், அடுத்த லெஃப்ட். வேண்டா, இதில்
டிஎஸ்பியா நினைச்சப்பெல்லாம் திருப்பிறகு ஒழுங்கு வழி சொல்ல மாட்டேன். எனக்கு இப்படி தான் சொல்ல தெரியும். இஷ்டம் என்ன போயிடலாம், நீயே போய்க்க சார். என்ன சார் திட்டுறாரு? இப்படிலாம் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகி அப்புறம் ரூட்டை மறந்துடுவேன். காசு தரீங்க ரூட்டு சொல்கிறதுக்கு, நம்ம சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி அதட்டுறீங்க. மாதம் ஆனால் நான் நாலு பேருக்கு சம்பளம் கொடுப்பேன் தெரியும்ல சார். சைலண்டாக போக சொல்லு சார். சம்பந்தமே இல்லாம ஐஜி கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து எல்லாரும் லாரியில ஏத்தி எங்க கூட்டிட்டு போயிருக்கா சார்? சார் நீ அங்க தான் இருந்த, உன்னால எதுவும் பண்ண முடியல சார். என்னால எதுவும் பண்ண முடியாது, பிஜா வேற கூட இருக்கா சார். சரி வை, என்ன பண்றேன் அஞ்சு நிமிஷத்துல திருப்பி எடுக்கிறேன். மச்சி யாருமே காணண்டா, போன் வர ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு. எல்லாரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்கடா. மச்சான் பேசாமல் எல்லாரும் எஸ்கேப் ஆயிடலாமா? டேய் அமைதியா உட்காரா. டேய் போல சம்மா. டேய் மச்சி சொல்றா. அஜய் டேடி எங்கடா போறீங்க? சிட்டோன கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லு. அவங்கதான் தம்பி கூப்பிட்டு போறாங்க. பேசாம போடா. டேய் மறுபடியும் என்ன சரக்கு எடுக்கறீங்க? சரக்கு இல்லமா. டேய் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிட்டு போறாரு. பேசாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஏ சட்டா கேக்குதாமா? போலீஸ் யாரே இல்ல. ஆமாண்ணா இங்க யாரும் இல்ல. சரி ஒரு நிமிஷம் மேல வாயா. ஒன்னும் பண்ண மாட்டேன். இங்க ஒரு சாதி இருக்கு, அது மட்டும் எடுத்துக்கூடா. டேய் சும்மா கேளுடா போதரா. டேய் வேணாம்டா போதரா. டேய் உனதான்டா. டேய் வாமா எங்க போறா? இல்ல சார் மேல அந்த அண்ணா கூப்பிட்டாங்க. அக்குஷ் இருக்கிற இடத்துக்குலாம் போக கூடாது. வா. எங்க மத்த போலீஸ்காரங்களா? எங்க சார் எங்களுக்கு தெரியாது சார், எல்லாம் வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப நேரமா யாருமே காணோம் சார். அதுபடி டூட்டி டயத்துல போவாங்க. நீங்க யாருங்க? கான்ஸ்டபிள் இருந்தார், அவரும் காணமையா. போலீஸ் யாரும் இல்லையா? யோ என்ன யோ, நீ யாரையா பேசுறது? நெப்போலியன் ஐயா, திருநெல்வேலில இருந்து ஸ்டான்ஸ்லாய் வந்திருக்கேன். நான் டூனில ஜாயின் பண்ணல ஐயா. நெப்போலியன் உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? இந்த புரட்டாசி வந்து 55 ஆகுது ஐயா. சரி நெப்போலியன், நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணியாச்சு, புரியுதா? புரிய இல்லங்க ஐயா. நெப்போலியன் இனிமே அங்க கமிஷன் ஆபீஸ் தான் நீங்க வேலை செய்ய போறீங்க. அங்க தான் டியூட்டி. சரியா? அதுவும் கரெக்டா தெரியாது. நைட்டு ஃபுல்லா ரூட் சொல்லுவானா? நீ நான் சொல்றதுதான் ரூட்டு. போ. டேய் அந்த ஆள்கிட்ட எனக்கு மயக்கமா வருது. உன் பிரியாணி சாப்பிட்றதுனாலதான் அப்படி ஆச்சுன்னு சொன்ன அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? ரூட் சொல்றியா? சொல்றேன்ன. இந்த ரைட் கரெக்ட் ரூட்ன. இப்போ நான் யார்கிட்ட பேசுறேன்? நான் டிப்ஸ் னு ஒருத்தரோட நம்பர் தரேன். டிப்ஸ் அவங்க கிட்ட ரூட்ட சொல்லு. நான் கூப்பிடுறேன் சார், உடனே கூப்பிடுறேன். நான் மேலே இருக்கிறேன் சார். சீக்கிரத்தை காலி பண்ண சொல்லு. ஹலோ டிப்ஸா? நான் தான் ஸ்டீஃபன் சார். சொல்லாளி வண்டி இப்போ மாதவர ரூட் வழியாக வந்துட்டு இருக்கு. எங்க போறானுங்கன்னு தெரியல. ஆ தேவச்சேரி வழியா ரைட் ஓடிச்சு உள்ள போகுது. சரி வர வர ரூட்டை சொல்லிக்கிட்டே.
நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்றேன், நான் சொல்றேன். டேய், லாரி ஐஜி கெஸ்ட் ஹவுஸ்ல இல்ல. மொத்த பேரையும் தூக்கி போட்டு மாதவரம் ரூட்ல வந்துட்டு இருக்காங்க. எப்படியும் மலையை தாண்டி தான் போயாகணும். தனித்தனி டீமா ஸ்பிளிட் ஆகி போங்க. ஒருத்தங்கிட்ட மிஸ் ஆனாலும் இன்னொருத்தங்கிட்ட சிக்கி ஆகணும். கைப்பிடிங்க இந்த பெஞ்சி சேர் எல்லாம் மூட்டு கொடுத்துரும். வாங்க சார். நாங்க எதுக்கு சார் அதெல்லாம் பண்ணணும்? ஏன் சார் எங்களை வெளியே விட மாட்டேங்கிறீங்க? போனை பிடிங்க வச்சுட்டீங்க சார். போனை கொடுங்க சார், நான் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுமா? தரேன் தரேன். ஒன்று சார், என்ன நடக்குன்னு சொன்னா தான் சார் நாங்கள் என்ன பண்ண முடியும். எனக்கே தெரியாதுப்பா. பெரியாதீங்க வரட்டும், அவங்க வந்து என்ன ஏதுன்னு உங்களுக்கு சார் நாங்கள் வேணா பண்ணுறோம் சார். ஆனால் எங்கள் யார் பேர்லேயும் டிடி கேஸ் போட மாட்டேன்னு சொல்லுங்க. நான் பார்க்குறேன், நான் பண்ண விடுங்க சார். இவங்களாம் டங்கன் ட்ரை கேஸ் சார். நான் சும்மா துணைக்கு வந்தோம் சார். அப்படியா சார்? டிடி கேஸ் போட மாட்டோம். வாயில் நல்லா வருது. ஒத்தாள அந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான், கொஞ்சம் கூட அறிவில்ல. மற்ற போலீஸ் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். வேணா கிளம்புங்க சார், நான் வரேன் சார். வா 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 வா, அந்த பெஞ்சு ஒரு கைப்பிடி வா வா வா. கைய மட்டும் காட்டிடு, மத்தத அவனுங்க பாத்துக்கோங்க. இப்ப என்ன போல உனக்கு? காலையில யார் உன பாக்க வராங்கன்னு தெரியணுமா? நம்பர் ரெஜிஸ்டர் இல்லக்கா. செட்டு வேற ரிப்பேரு, அவ்வளோ தூரம் எப்படி பாட்டு கேட்காம போகிறது? ஏண்ணே உங்ககிட்ட ஃபோன் இருக்கானே? ஆமாம், உங்ககிட்ட எங்கள் ஃபோன் இருக்க போகுது. இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆனியாமே புதுப்படம் மாதிரி. ஆமாம், எத்தனை வருஷம்? ஆ, 10 வருஷம். அப்பா, 2009. அப்போ நான் 8வது படிச்சுக்கிறதேன். நீ உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய விஷயம் மாறிடுச்சுனே. நாட்டை மாத்திரானுங்க, கடைசியில் தான் மாத்திரானுங்க. ஒரு ஓட்டு தான் போட்டோம், ஆனால் முக்தியும் வந்தாச்சு. வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா உயிரோடே இல்லைன்றானுங்க. தலைப்படமும் தலைவர் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. ஆ, இப்போல்லாம் கதை நல்லா இருந்தால் தான் படமே ஓடுது. இவ்வளவு ஏன் முன்னாடி நம்மளை காப்பாற்றிக்கிற இந்த போலீஸை இப்போ நம்ம காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருக்கு. இந்த மாதிரி 1000 விஷயம் மாறிடுச்சு. நீ தான் பாவம், தொட்டியில் இருக்க மீன் எடுத்து கடலில் விட்ட கணக்காக ஒன்றுமே புரியல. போ போ பாரு, உள்ளேயே இருந்திருக்கலான்னு தோணும். ஏண்டா, ஜெயில் நான் செவ்வாய் கழகத்துலையா இருக்கு. உனக்கு எனக்கு ஒரு செவ்வறு தாண்டா வித்தியாசம். அதில் யேசுதாஸ் பாடல்கள் இருக்கும், அதை போடு. பட்டையை பார்க்கும்போதே நினச்சேன்.
ஐயா இருக்கிற பொருளை வச்சு எல்லாத்தையும் அடிச்சிட்டேயா? அவளை சொல்லாம யாரும் உள்ள நுழைய முடியாதயா? ஆனா நீங்க சொல்ற மாதிரி யாரும் காணலையா? சரி கேளுங்க, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுங்க. சரி நாங்க வந்துட்டே இருக்கேன். சரி பயப்படாதீங்க ஓகேவா? சரி சரி வாங்க. யோ சீக்கிரம் போயா சார். டீசல் இல்லை, வண்டி எப்போ நிற்கும்னு தெரியாது. யோ நான் சொல்கிறேன், நீ ஓட்டு. நீங்கள் சொன்னால் எப்படி வண்டி போவா? புது ரோட்டில் தான் நல்ல ரோட்டில் தான் முன்னாடி கேட்டிங்க. அப்பா தான் பார்த்துட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் சித்தப்பாவோட சேர்ந்து இப்போ நான் தான் பார்த்துக்கிறேன். அவங்கெல்லாம் பிரியாணினா யூனிட் அரிசி போடுவாங்க, நம்ம எப்போவுமே சீரக சம்பா தான். சாமாட்டினா குவாலிட்டி. பிரியாணி எப்படி? ஆமாம், இத்தனை வருஷமாக களி சாப்பிட்ருப்பேன், உனக்கு வெறும் சோறே பிரியாணி மாதிரி தான் இருக்கும் இல்லை? அண்ணே ஏதோ நம்பர்லேருந்து ஃபோன் வருதுண்ணே. எனக்கெல்லாம் கூப்பிட்றதுக்கு யாரும் இல்லைடா. யாருமே ஃபோன் எடுக்கல. நீ திரும்ப பண்ணு, சீக்கிரம் பேசுமா, அந்த அம்மா வந்துட போறாங்க. என் வேலைக்கு உள்ள விஷயம். சரி பண்ணு பண்ணு பண்ணு. மறுபடியும் அதே நம்பர்லேருந்து ஃபோன் வருதுண்ணா. ஹலோ, நான் அமுதா பேசுறேன். நீ தான் என்ன நாளைக்கு பார்க்க வரியா? நீ யார் எனக்கு? Sorry, what are you doing? Pass it to me!
இருக்காரு அவர் உள்ள எடுத்து போடு சீக்கிரம் போ போறா நீ போ சார் திரும்ப நான் போ சொல்றேன் அவங்க அத ஆச்சுறா நான் வர கூட்டி வந்தேன் டேய் ஏ கை பாருடா நான் எப்படி போக முடியும் நீ போடா சார் டேய் நீ போற உட்காரா டேய் யார் தெரியுமா அது அது எங்க ஐஜிடா ஐஜினா பிரியம் அந்தல கவுல ஐஜி வெச்சுக்க சார் நீ உட்காரா டேய் அந்த ஆளுக்கு ஏதாவது ஆச்சு நீ உயிரோட வீட்டுக்கு போக மாட்டே பின்னாடி போடா போ சீக்கிரம் ஆசிரமத்தில் விட்டுவிட்டு கேட்டா வெக்கம் இல்லாம அப்பங்கிற அது என் நேரங்கய்யா அம்மதா எத்தனை தடவை ஃபோன் பண்ணிச்சு தெரியுமா நீ ஃபோனே எடுக்காம போயிட்ட அது பாவம் வாடன பூவாட்டம் தலைய தொங்க போட்டுக்கிட்டே போயிடுச்சு காட்டு வழியா வந்ததுனால டவர் கிடைக்கல வார்த்தை பேசுறதுக்குள்ளேயே கட் ஆயிடுச்சு அந்த புள்ளைய கொஞ்சம் கூப்பிட முடியுமாங்கய்யா அதெல்லாம் கஷ்டம் அப்பா நீ என்ன உன் புள்ள கான்வென்ட்ல படிக்குதுன்னு நினைச்சுக்கிட்டியா இது அநாத ஆசிரமப்பா இங்க இருக்கிற 150 பொம்பளை பிள்ளைங்களுக்கும் ஒரே ரூம் தான்
அதாவது தலை எங்கிட்ட கால் எங்கிட்டன்னு சுருண்டு கொசு கட்டியில படுத்துக்கிட்டு இருக்கங்க. புரியுதுங்க ஐயா, பிறந்ததுல இருந்தே உள்ள முகத்தை பார்த்தது இல்லை. காலைல வரும்போது காசு வேணா கொடுத்துறேங்க ஐயா. என்னது காசு தெரியா? யோ, அப்பனை முள்ளைய மொத தடவை பேச வைக்கிறதுக்கு காசை வாங்கிட்டு புழு புழுத்து சாக சொல்றியா? உள்ள போக முடியாதுன்னு நிலைமைய சொல்றேன். புரிஞ்சுக்கியா? மன்னிச்சுங்க ஐயா, மொத தடவை புள்ள குரலை கேட்டதும் அப்படியே உடஞ்சு போச்சு. அதான் அப்படி கேட்டேன். அமுதா போட்டோவை நோட்டீஸ் போர்டில் பார்த்ததா ஒரு ஞாபகம் இருந்தா அனுப்புறேன். இது வாட்ஸ்அப் இருக்குல்ல? நல்லா இருப்பீங்க முதல்ல இருக்குதான்னு பாக்குறியா? டேய், வந்து வண்டி எடு. அதெல்லாம் முடியாது சார். லாரி ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டே இருன்னு சொன்னீங்க. நடுவில் இவங்க யார் சார்? விட்டு ஆளை காலி பண்ணியிருப்பானு. நான் சொல்கிறேன், நீ வந்து வண்டி எடு. முடியாது சார், என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் தண்ணி அடிச்சு மட்டே ஆவீங்க, அதுக்கு நாங்கள் தான் பலியடா. சார், என்ன சார் அது? போலீஸ் என்ன வேலை பண்ணுவீங்களா? லாரிக்கு என்ன சார் பதில்? டேய், உன் லாரி எப்படி இருந்துச்சோ அது மாதிரி திருப்பி கிடைக்கும். போய் ஏறு. லாரியை சரி பண்ணுவோம் சார். ஆள் போயிருந்தானா? நான் போறேனே, நான் நடந்தே போறேனே. நீ ரூட் அடிச்சு போய் சார், என்ன கூட்டு வந்து கொலை பண்ண பாக்குறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க எல்லாம் சார் கடிச்சு ரோட்ல விழுந்து எடுக்கிற ரவுடிஸ் கிடையாது. 10-15 வருஷமா சர்வீஸ்ல இருக்கிற ஆபீசர்ஸ். வேணும்னே ட்ரக்ஸ் கொடுத்து இப்படி ஆக்கி இருக்காங்க. வா, இந்த ட்ரக்ஸ் மட்டும் திரும்ப அவங்க கையில் கிடைச்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? புரியாது. டேய், உனக்கு பொண்ணு பார்க்கணும், வண்டி எடு. டேய் நில்லு, குடிச்சிருக்கியா? நீங்க மட்டும் இவங்க குடிச்சா தப்பு இல்லையா? நான் குடிச்சா மட்டும் தப்பா? நாள் ஃபுல்லாக அடுப்பில் நிற்கிறவங்க தானே தெரியும் உடம்பு வலி என்னன்னு. ஏய், போயிட்டானுங்க மச்சி. அண்ணே, இது ஒரு நிமிஷம் பாருண்ணே. என்னாச்சு, ரூட்டு தானே? படம் இறங்காது. இதே 3G 4G நம்ம ஏன் டக்குன்னு இறங்கிடும். என் ஃபோனு சித்தப்பா கிட்ட மாட்டிட்டு இல்லைன்னா உனக்கு காமிச்சிருப்பேன். சார்ட்ட வேணா நெட்டு கேட்டு பார்க்கவானே. டேய், உங்களை யாரும் இருக்காமல் தெரில. நீ வண்டி வந்தால் பார்ப்போம். நம்ம கண்ணுக்கு எல்லா காக்காயுமே கருப்பு தானே, அதுக்காக அப்பா அம்மா தெரியாமல் போயிருமா? நீ போய் நில்லு, நாளைக்கு உன் பொண்ணு உங்ககிட்ட ஓடி வராலையே பாருனே. என்ன சார் சொல்கிற? டேய் டேய், ரோடு காலியாக தானே இருக்கு, சீக்கிரம் அழுத்து. சுற்றுற சுற்றுக்கு காத்தே வரும்போல இருக்கு, ஃபோட்டோ போட்டு வர மாட்டேது. இதெல்லாம் கப்பி ஃபோனு, இந்த ஓப்போ விவோ அதெல்லாம் கேள்விப்படுதுல, இந்த விவோ V5 வழங்கும் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருந்துருக்கலாம். அண்ணே, அங்கே போகிறேன். வண்டிக்கு நிறுத்தாத, சீக்கிரம் போயிட்டே இரு. பாஸ் பாஸ் பாஸ், நிறுத்திடாத.
போறது சேஃபா தெரியல. என்ன பண்ணலாம்? நீ போய் கதோட. டேய், டாடே தெதர் கப்ப. எல்லாம் கையில கத்திக்கும் போட இருக்காங்கனே. ஏதாவது பண்ணுனே. லெஃப்ட் ரைட் திருப்பி முடிய வந்து பாரு. சுத்தி காடு சார். டேய், அடிச்சு தூக்கிட்டு போ. இவ்வளவு பேர் அடிச்சு தூக்கிட்டு திரும்ப ஜெயிலுக்கு போக முடியாது சார். டேய், அடிச்சு தூக்கிட்டு போடா. மருந்து நான் பாத்துக்கறேன். போ. பார்க்கவே முடியாத மாதிரி பண்ணிடுவேன்னு சொன்னேன். எனக்கு வேறு வழி தெரியலடா. இப்போ பண்ணு பார்ப்போம். உண்மையில் நான் அந்த மாதிரி ஆள் இல்லைடா. நான் அப்படி சொல்லலைன்னா நீ வண்டி எடுத்துருக்க மாட்டேன். பின்னாடி இருக்கிற அத்தனை பேருக்கும் குழந்தை குடும்பம் இருக்கு. போ. ஏன் சார், எங்களுக்கெல்லாம் குடும்பம் கொட்டி இல்லையா? எவ்வளோ தூரம் துரத்திட்டு வந்திருக்கோம். டீன் பேசுனேன். பாயலுக்கில் அஞ்சு பேர் எரிச்சு விட்டாங்கண்ணே. சகா தம்பி தான் பேசுகிறோம். ஏதோ அஞ்சு பேர் எரிச்சு விட்டாங்களா? டீன் பேசணும். என்னவா? சரி சார், நீ சொன்னதெல்லாம் மறந்துடுறேன். உங்களுக்கு ஒரு பொட்டு கீழே இல்லாமல் பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன். எனக்கு என்ன தருவ? என்ன வேணாலும் தரேன். பேர் பேசுகிற நேரம் இல்லை. நீ வண்டி எடு. எனக்கு தான் சார் நேரம். சரி சரி, எவ்வளோ வேணும்னு சொல்லு. உன் பணம் யாருக்கு சார் வேணும்? அப்புறம் என்ன தானே வேணும்? பொண்ணுக்கு ஒரு தனி ரூம், ஒரு தனி ஃபேன், ஒரு கட்டில், படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கூல். செவியா சார்? உன் பொண்ணை படிக்க வைக்கிறது ஒரு விஷயமே கிடையாதுரா. ஐஜி உயிரை காப்பாத்துனேன்னு தெரிஞ்சு. நீ பண்ணுவியா? பண்றேன். சத்தியம் பண்ணி கொடு. வேணா அப்படி பண்ணிக்கலாம். நீ மூணு தலை எடுத்துக்கோ, எனக்கு ரெண்டு குத்துரு. நானும் வேலை செஞ்சுக்கிறானா? சத்தியம்டா, நான் பண்றேன். நீ வண்டி எடு. கலவரங்களை சத்தியம் பண்ணி கொடுக்குற. காலைல மறந்துட்டேன்னா? இதோ பாரு, இது என் பொண்ணு. இவன் எந்த ஸ்கூல் படிக்கிறாளோ அதே ஸ்கூல் உன் பொண்ணை படிக்க வைக்கிறேன். இது என் பொண்ணு மேல சத்தியம். தயவு செஞ்சு வண்டி எடு. வண்டி எடுறா. ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கலாம். இவனுக்கு நாலு பேர் தானே வந்திருக்கானுங்க. இவனுங்களை எடுத்துட்டு அவனுங்களையும் எடுத்துடலாம். ஆனா ஒண்ணு, வண்டி ஒட்டு வந்தாலும் இவனுக்கு கையுமா? அவன் எந்த அவனை தொடல. எங்கடா போறேன்? சுத்தி 20 பேர் இருக்காங்கடா. என்ன பண்ற? 10 வருஷம் உள்ள இருந்தேன் மட்டும் தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியாது. சொல்லிட்டு இருக்க.
இது வரைக்கும் என் குடும்பத்தில் யாருமே போலீஸ் ஸ்டேஷன் வாசலே மிச்சம் இல்லை தெரியுமா? ஏன் எல்லாரும் நேராக கூட்டுக்கே போயிடுவாங்களா? ஏய், நீ என்ன படிக்கிற? இன்ஜினியரிங் சார், ஈசி. இன்ஜினியரிங் படிச்சுட்டா இப்படி கொடுத்துட்டு சுத்துற? அதனால தான் சார் குடிச்சுட்டு சுத்துறோம். சார் சார், யாரோ ஒருத்தன் கேட்ட உடைக்கிறான் சார். சர்க்கிட்டே போயிட்டே இருப்பேன். அவர் சூழ வர ஒருத்தரும் எடுக்க மாட்டீங்க. ஐயா, வாசல்ல ஒரு 20 பேர் வந்து நிக்கிறாங்க. என்னைய பண்ணட்டும்? இருங்க இருங்க, நெப்போலியன் பயப்படாதீங்க. ஐயா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டே இருக்கேன், திருப்பி கூப்பிடுறேன். சரிங்க. அதையும் கழட்ட முடியல, உரிய தந்தா எந்த சார். வண்டி எவ்வளோ நேரத்தில் ரெடியும்? பச்சை மறுக்கி கிளச் பேட்லாம் சூடாயிடுச்சு சார். ஒரு 10-15 நிமிஷம் ஆற போட்டால் தான் வண்டியை தொட முடியும். அம்மாக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சார். நீ தான் பார்த்து பண்ணி தரணும். இருங்க, பயப்படாதீங்க, நான் சொல்றது ஒழுங்காக கேளுங்க. நேரா மேலே இருக்கிற அந்த செல் கிட்ட போங்க. தலைய அங்க ப்ளூ ஷர்ட் போட்டு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்ககிட்ட போன் கொடுங்க. சரி. இல்ல இல்ல வேணாம், நீங்க அந்த காலேஜ் பசங்க எவங்கிட்டயாவது வீடியோ கால் பண்ண முடியுமான்னு கேளுங்க. ஏமா, உன் போன்ல வீடியோ கால் பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். ஐயா, நான் அது வந்து பண்றேன் ஐயா. இப்படி இப்படி வச்சு பேசுங்க சார். ஐயா சொல்லுங்க ஐயா. ப்ளூ ஷர்ட் கார்னர் நீதா சார், முன்னாடி வா. என்ன தெரியுதா? தெரியுது சார். வெளியில் இருக்கவங்க ஆளுக்கிட்ட பேசு. நீங்கள் தேடிட்டு இருக்கிற சார் இங்கே இல்லை, உங்களை மட்டும் திறந்து விடுறேன்னு சொல்லு. ஆனால் உள்ளே இருக்கிற எங்கள் ஆளுகளுக்கு இது ஆகக்கூடாது. சரி சார், எனக்கு ஒரு ஃபோனை கொடுக்க சொல்லு சார். நெப்போலியன், உங்கள் ஃபோனை கொடுங்க. சரிங்க, கொடுப்போம். ஊருக்கு போனோன்னு முதல்ல ஜியோ வாங்கினேன். அங்கே பாரு, அவர் வீடியோ கால் பேசுகிறாரு, நீ இன்னும் தவறு தேடி சுற்றிட்டு இருக்க. ஆ, அன்பு. யாரு? நான் சங்கர் பேசுகிறேன். எங்கடா இருக்கேன்? உங்ககிட்ட எப்படா ஃபோனு? ஆ சாரு, போலீஸு லைனில் இருக்காங்க, டீலிங் பேசுகிறாரு. கதவை திறந்து விட்டுறாங்களா? ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பண்ணா சேஃபா சொல்கிறேன், கடைசி கூட அவங்க தானே வந்தார். சாரு, வீடியோ கால் தான் இருக்கிற அன்பு. எனக்கு மட்டும் போயிட மாதிரி சொல்கிறேன். அது அண்ணன் இதான் போலீஸ் சார். அதான் லைனில் இருக்க சொன்னேன். உள்ளே இருக்காரு. வந்துடலாம். கேளுங்க. உள்ள இருக்கிறவங்க பேர் கேளுங்க. சரிங்க. உன் பேர் என்னப்பா? ஹிட்லர். உன் பேர்? கோபால். உன்னோட? சங்கர். நீ? மூர்த்தி. அவன் யாரு? ஏன்பா
உன் பேர் என்ன? என்னையா உனக்கு காது கேட்காதா? என்னாச்சு? அண்ணன் உள்ள இருக்காரு, யாருன்னு தெரியாம தான் தூக்கியிருக்காங்க. முதல்ல அண்ணன் சேஃபா வெளி வரட்டும், அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற எவனையும் உயிரோட விடுவானா. உன் பேர் என்ன? சாவே இல்லைல்ல சார், அப்படியே என் கண்ணு சார், மூக்கு நெத்தியெல்லாம் அவங்க அம்மா மாதிரி. அவளுக்கும் இப்படித்தான், சிரிச்சா கண்ணத்துல குழி விடும். அவளும் இருக்கா சார், எப்படி நிக்குது பாரு சார், ஒரு கொலகார பொண்ணு மாதிரியே நிக்குது, போலீஸ்கார பொண்ணு. இப்பவே போய் அதை தூக்கணும் போல இருக்கு சார. அப்ப சீக்கிரம் வா, சீக்கிரம் போனா சீக்கிரம் பாக்கலாம். பாத்திரம் இல்ல சார். கண்டிப்பா டில்லி. இன்னும் எவ்வளவு தூரம் சார் போனே? பாதி தூரம் வந்தாச்சுனே, மலை ஏறி இறங்கின ஆஸ்பத்திரி. வா சார் போனோம். டிப்ஸ் வண்டி கிளம்பிடுச்சு. அவன் பேர் டில்லி. நீ முதல்ல அவனை தன்னாதான் போலீஸ்காரங்களை நெருங்க முடியும். அவன் பேர் என்ன சொன்னேன்? டில்லி. டில்லி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. உடச்சு உள்ள போகுது அவ்வளவு ஈஸி. நான் வேற ஏதாவது வழி இருக்கா பாக்குறேன். ஒரு மூணு பேர் அந்த பக்கம் போய் பாரு. காட்டுத்தனமா எல்லாத்தையும் இடிச்சுட்டு மலைக்கு மலை ஏறிட்டாங்கண்ணே. யாரவன்? அவன் பேர் எது? டில்லியா. ஜெயில இருந்து தப்பிச்சிருப்பேன் போல. விலங்கு கைமா தான் சுத்திக்கிறீங்க. ஆனா ஏன் இன்னும் போலீஸ் வேலை செய்யறான்னு தெரியல. பிரபானா காட்டர் மாதிரி முட்டினா பிரபானா. நம்ம கிருஷ்ணா குணால சில்லுல போட்டு பிரட்டி எடுத்துட்டானே. பட்டையும் குட்டையும் போட்டு அருள் வந்த மாதிரி ஆடுறாப்புல. டேய் முரளன் சொல்லு, அதை விட்டு சாமி அருள். மச்சே நான் தவக்குடி கிட்ட வந்துட்டேன். நீ தானே கிட்ட நான் சொன்னதை அந்த ஹைஸ்கூல் கிட்ட வர சொல்லு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். இதோ வந்துட்டே இருக்கு டாக்டர். ஆ விஜய், நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல
இந்த ட்ரக் ரோஹிப்னால இருக்கிறதுக்கு சான்சஸ் ஹையா இருக்கு. சோ டாக்டர் ஹெவி செடேட்டிவ் பிஜாய் ஈவன் மோர் டேஞ்சரஸ். ஆனா இந்த ட்ரக் எல்லாம் யாருக்கும் கிடைக்காது. ஆக்சசிபிலிட்டி ரொம்ப கஷ்டம். உங்க டிபார்ட்மெண்ட்ல ட்ரக்ஸ் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச யாரோ தான் இத பண்ணிருக்கணும். பிஜாய் ஏற்கனவே 3 hours ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க. லேட் ஆகாக பீப்பிள் மைட் டை. ஓகே ஓகே டாக்டர். அதோ வந்துட்டே இருக்கு. பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சனைகள் மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்று வைத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஓ நமச்சிவாய. நீ மலை சுத்தி ஆள்காரங்க இருக்காங்க கேட்டு போதுனே. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைண்ணே. வரும் உன் சைடில் எத்தனை பேர் இருக்காங்க? 17 பேர் இருப்பாங்க. ஏய் நம்ம சைடில் எத்தனை பேர்? ஒரு 20 பேர் இருப்பேன். சென்டர் மலையை 2 பேர் வாட்ச் பண்ணட்டும். 40 பேர் மொத்தமாக இறங்குவோம். எல்லாம் 10 அடிக்கு ஒருத்தனா நெல்லுங்க. அவன் பேர் என்ன? பாம்பேயா டெல்லியா? அவன் இந்த மலையை விட்டு எப்படி இறங்குறான்னு நான் பார்க்குறேன். பாத்தியா சார், உங்களை தொத்திட்டு வந்தேன். பூரா மலையை சுத்த போட்டாங்க. லாரி எங்க இறங்கினாலும் அடிப்பாங்க சார். என்ன பண்ணலாம் டெல்லி? நீ சொல்லு சார், நான் கேட்டுக்கிறேன். நான் ஏதாவது சொன்னா உனக்கு என்ன பைத்தியமா? அம்ப சார் நீ சொல்லு. வழி சொல்லிட்டு இருக்கான்டா. டேய் கீழே பாத்தியா? அசால்ட்ட சொல்றேன், அவங்ககிட்ட மாட்டினா கூட 5 உயிர் தான் போகும். நீ என்ன மொத்தமா அனுப்ப பாக்குறியா? உனக்கு பைத்தியமா? பாத்தியா சார், இதான் நான் அப்பவே சொன்னேன். நீயா மலை மேல கொண்டு வந்து நிறுத்திருக்கான். எந்த இடம் தெரியல. என்னாச்சு? நிலைமை தெரியாம இரும்பு டோர்ரா, இரும்பு டோர், இரும்பு, இரும்பு டோர்ரா, இரும்பு டோர். சரிடா சரிடா, பின்னாடி மறு, இரும்பு பின்னாடி பாக்கெட், வா வா வா, இரும்பு டோர்ரா சார். அவன் பேசுறது வெளிய யாருக்கும் கேட்காம இருக்க. நான் வேணா உன பண்ணவா சார்? என்ன பண்ண போற? Thank you.
சாரை தட்டிட்டாங்க. ஹலோ இவனோ டில்லின்னு ஒருத்தன் உள்ள பூந்து எல்லாம் போலீஸ்காரனையும் சேஃப் ஆக்கிட்டான். இவன் குரூப் வேற தட்டிட்டான். வெக்கமா இல்ல சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல டேய் மரியாதையா சாவியை தூக்கி போட்டு ஓடி போயிடுறேன். நான் மட்டும் வெளியே வந்தேன், நீ இல்ல உன் குடும்பத்தில் இருக்கிற கடைசி ஆள் வரைக்கும் கருவறுப்பேன். சாவி தூக்கி போடுறா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறப்போ என்னாச்சு
அனியுத் அண்ணே நான் முழி போகல அண்ணே அண்ணே இந்த லெஃப்ட்ல திருப்பணும் அண்ணே அந்த லிஸ்ட்ல இருக்க அகாடமிக் டாப்பர்ஸ் சில பேருக்கு இன்னும் போஸ்டிங் போடல இப்போ அண்டர் கவர்ல ஒர்க் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு பேர் சொல்லு ஒரு நிமிஷம் சார் சத்யா சத்யா குணசேகரன் குணசேகரன் அஜாஸ் அகமது சாரி வே வே கேபிள் டிவி பின்ன பாரு பின்ன பாரு பெப்சி கோலா பொண்ணு பாரு பொண்ணு பாரு மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு என்ன பாரு இசையிலே மடோனா நடையிலே டயானா இடையிலே எடுக்கவா மெட்ரோ சேனல் முன்ன பாரு கேபிள் டிவி பின்ன பாரு பின்ன பாரு பெப்சி கோலா பொண்ணு பாரு மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு என்ன பாரு ஹாஸ்பிடல் தானே சொன்னேன் இப்போ ஸ்கூலுக்கு எதுக்கு அப்புறம் அவன் எல்லா இடத்துக்கும் கிட்ட சொல்லிட்டு அப்புறம் சீக்கிரம் சீக்கிரம் சார் குட் ஈவினிங் சார் லாரலன் ஹார்டி நாங்கலாண்டி நாங்கலாண்டி சார்லி சாப்ளின் பேரலாண்டி பேரலாண்டி நம்பி வந்திருக்கிறாங்க நம்மளை நம்பி வந்தவங்களை நாம தான் பார்த்துக்கணும் என்ன
சாவறதா இருந்தாலும் சண்டை போட்டு சாவணும் சார். பயந்து காலில் விழுந்து சாவக்கூடாது. நீ போலீஸ் தானே, உள்ள எவனாவது காலை வச்சா இறங்கி ஆட்டி சார். ஹலோ சார், சார், சார். சினிமாவில் வர மாதிரிலாம் ஒரு கையில் தூக்கி சுட முடியலண்ணே. ஆளையே அப்படியே ஒரு சைடாக இழுக்குது. இதோ நானும் இருக்க மட்டும் சமாளித்தேன். இன்னைக்கு மட்டும் நான் வரலன்னா ரெண்டு பேரும் செத்துருப்பீங்களே. நண்ணே, இன்னும் யாரையும் காணோம், நான் பார்த்துட்டு வருவா. பசாம உட்கார்றா. அம்மா, யாருண்ணே நீ? ஏன் கொலை பண்ண? இல்லை, பார்க்கறதுக்கு கொலைகார மாதிரி தெரியற, ஆனால் பழகுனா அப்படி இல்லை. அதான் கேட்டேன், சொல்லுண்ணே. உன் வேலையை பாடுற அண்ணே, சொல்லுண்ணே, சொல்லுண்ணே. உனக்கு என்ன வயசாச்சு? 23. இப்போ தான் முடிஞ்சுனே. உன் வயசில் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேண்ணா. நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்தே அடிதடி கொடி அப்படியே இருந்துட்டேன். பிசி, அவன் மட்டும் வரலன்னா அப்படியே கிடந்து சேர்த்துருப்பேன். பார்க்க அப்படி இருப்பான், ஊர் கண்ணையே அவன் மேலதான் இருப்பான். ஆனா அவளுக்கு நான் அவ்வளோ இஷ்டம். என்ன தான் கட்டிக்குவேன்னு விரட்டி விரட்டி கட்டிக்கிட்டான். தார்பாய் கட்டி பிளாட்ஃபாரத்துலாம் வீடு
ஆனா அவளுக்கு ஏதோ பங்களால இருக்கிற மாதிரி சந்தோஷம். தினமும் மாமா பூ வச்சுடு, மாமா திருநீர் வச்சுடு, மாமா அதை சாப்பிடு, மாமா இதை சாப்பிடுன்னு சுத்தி சுத்தி வருவா. வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது எனக்கு. முதல்ல வாழணும்னு ஆசையா இருந்துச்சுரா. கண்ணே தெரியாம பிறக்கிறவன அப்படியே விட்டுருவோம். கொஞ்ச நாள் பார்வையை கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கும்போது சட்டுன்னு புடுங்கிட்டேன். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை விஜயகாந்த் படம் பிளாட்ஃபார்ம் ஜனம் மொத்தமும் ரெண்டாம் காட்சிக்கு போயிருச்சு. நாங்கள் மட்டும் போகல, ஏன்னா அவன் முழுகாமல் இருந்தா. கடை எடுத்து வச்சுட்டு ரெண்டு பேரும் படுத்துட்டோம். திடீர்னு ஐயோ மாமான்னு ஒரு சத்தம். கண்ணு திறந்து பார்த்தா புள்ள காய்ச்சின்னு கூட பார்க்காம அவளை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. நீ அந்த என்னடா பண்ணுவ? அடிச்ச அடிச்ச மூச்சு நிக்கிற வரைக்கும் அடிச்ச. என்ன கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது புள்ளத்தாச்சு நான் ரோட்ல நின்னு மாமா என்னை விட்டுட்டு போகாத நாள் அத அவளை கடைசியா பார்க்க போறேன். அப்ப எனக்கு தெரியலடா கண்ணு மூடி கண்ணை துறக்கிற கூட எல்லாம் போச்சு. மாமாங்கிற குரல் அவ வேர்வ வாசம் அதை வச்சுதான் காலத்தை ஓட்டிக்கிட்டு. அக்கா செத்துருச்சாலே நினச்சு உங்க அப்பா வரமாட்டா, வர வழியில குத்தி போட்டாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளை நிலைமை நான் யோசிச்சு பாத்தியா? நீ போலீஸ்கார குடும்பத்தை கவர்மெண்ட் பாத்துக்கோ. உன் பிள்ளை எவனே பாப்பா? அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணதெல்லாம் போதும். போய் உன் வாழ்க்கைய பாரு. தயவு செஞ்சு சொல்றேன், போயிருந்தேன்.
குடும்பத்தில் எத்திரி போயிடு. சரி, நான் டாக்டர் அமிர்ந்த கிட்ட பேசிட்டேன். ரொம்ப முக்கியம், இந்த விஷயம் வெளியே ஒருத்தர் கூட தெரியக்கூடாது. ஓகே சார், நேரம் உங்களை ஜோஷோ கிளினிக் கூட்டிகிட்டு போ. எமர்ஜென்சின்னு சொல்லு, புரிஞ்சுப்பாரு. சரி, அஜய் போடி அங்கே இருக்கட்டும். ஓகே சார். அவர்கிட்ட போய் கிளம்புறேன்னு சொல்லிட்டுவானே. சரி, நீ கிளம்பு, நான் பாய்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். எஸ் சார். டே, என் பிள்ளைய பார்க்கணும்னு தான் நான் வந்தேன். அவள் எப்படி இருப்பான்னு பார்த்துட்டேன். அவள் குரலையும் கேட்டு இப்போ அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்தாலும் என் பிள்ளைய ஆளாக்குறேன்றாண்டா. அந்தாளுக்கு ஏதாச்சும் நாயே, நான் உயிரோடு இருந்தா ரெண்டு பிள்ளை மேலே வாழ்க்கலாம் நினைக்கும். அதுக்குன்னு இப்போ நான் கூட இருக்கிறது முக்கியம் இல்லை, அவ சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம். அதான் என் உசுரை கொடுத்தாவது அந்தாலும் காப்பாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன, அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லாமல் நல்ல ஸ்கூலில் படித்தா மட்டும் பிள்ளை சந்தோஷமாக இருந்துருமானே? டேய், உனக்கு இதெல்லாம் புரியாதுல, எனக்கு உதவி பண்ணுறியா? நான் உள்ளே இருந்தப்போ ஒரு 3 வருஷம் பேக்கரியில் வேலை செஞ்சேன். கொஞ்சம் பணம் தெரிஞ்சா என்ன வாங்கலான்னு யோசித்தப்ப விஜிக்கு ஜிம்மிக்குன்னா ரொம்ப பிடிக்கும், அதான் அதே வாங்கிட்டேன். எனக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஏதாவது நான் ஆயிடுச்சுன்னா என் பிள்ளை கொண்டு போய் சேர்த்துறியா? பத்திரம்டா. ஏய், அப்பா கொடுத்தாருன்னு சொல்லு. எங்க இருந்தாருன்னா? ஜெயில. போடா. வேற என்ன நான் சொல்றது? துபாயில பெயிண்டரா இருந்தாருன்னு சொல்லு. வெளியும் சொல்ல முடியாது, நான் சொல்றது நீ செய். சார், அவர் போத தெரிஞ்சிச்சு போல. சார், சார், எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார், நானும் உங்க கூட வந்துடுவா. அன்பர்,
ஸ்கூல் பஸ் இருக்கானு பாக்க சொல்லு. எப்படி தப்பிக்கிறாங்கன்னு பாக்க. அவனை முதல்ல போட்டலாம். போடி அக்கில. உன் வேலை முடிச்சா நீ போயிடுவேன்.
கேட்டான் தெரியுதா சம்பத்து? என் பேரு சம்பத் இல்லடா, அஜாஸ் அஹமத். 2016 பேட்ச் அகாடமிக் டாப்பர். 2 வருஷமா உன் கூட இருந்திருக்கேன். இது கூட தெரியாம வந்திருக்கேன். நீதான்டா ஆடு.
உங்க அப்பா வர மாட்டான், வர வழியில குத்தி போட்டாங்கன்னு சொன்னா அந்த புள்ளையர் நிலைமை நான் யோசிச்சு பார்த்தேன். நீ போலீஸ்கார பிரச்சனை சார், உள்ள என்ன மாதிரி மாட்டிருக்காங்க, அவங்களெல்லாம் யாரு காப்பாத்துவா? ஏய் மிச்சம் வச்சிருக்கேன் சரக்குடா.
சார், என் பொண்ணு ஆளாக்குவேன்னு உன் பொண்ணு மேலே சத்தியம் பண்ணிருங்க. செத்துட்டான் தெரியவா போகுதுன்னு வார்த்தை மாறலாம்னு நினச்ச கொன்னே போட்டுருவோம் சார்.
ஆச்சு. சார் டெல்லி நே டெல்லி நே சார் நே கீழ இறங்கி வா சார். என்ன சார்? ஆ சார் என்ன சார்? கை நீட்டு. சார் என்ன சார் பேசுறது? நீ போ, அவ பேசுவா. விஜய் மாதிரி இருக்களா? சார் சார் ஆ டெல்லி, நாளைக்கு உன்ன தேடி ஆள் வருவாங்க. நீ பொண்ணு கேட்டதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. என் பொண்ணுக்கு எல்லாமே பண்ணிடுவேன் தெரியும் சார். கொடுத்தா வாங்கிக்குவியா சார்? என்ன கொடு? கொஞ்சம் ஒடுங்கிருச்சு, ஆனா தங்கம் தான் சார். உன் பொண்ணுக்கு போட்டு விடுறியா சார்? சரி, டெல்லி மாமா கொடுத்தாருன்னு சொல்றேன். சம்பந்தமே இல்லாம வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான்.